அம்மா தாயே எல்லாரும் நல்லபடியா வைமா மகாதேவா இது முருகன் கோயில் பா அம்மாவா இருந்தானே புள்ளியா இருந்தானே ரெண்டு பேரும் ஒரே ஃபேமிலி தானே அவங்க சொல்லிப்பாங்க நீ போப்பா முருகா வரட்டா காலம் கெட்டு கிடக்கு பத்திரமா இரு ஒன்னையே தூக்கிட்டு போனாலும் போயிடுவாங்க உண்டியல் ஜாக்கிரத செருப்பு காணும் இதுதான் வாய் வழியா வருது ரொம்ப துப்பாத செருப்பு கலரே மாறிடும் செருப்பு குறி மொறப்பண்ண மொறப்பண் என்ன விட்டு மணந்தான் மகாதேவன் இல்லையே மறந்து நான் இல்ல என்ன மறந்துருமா என்ன பட்டு போடுவியா சனியனே உனக்கு புயல கட்டவங்க ஏழை ஆயிடுவேன் என்ன மறந்துடு மாட்டேன் மணந்தால் மகாதேவன் இல்லையே மரண தேவன் புயல மேல ஆணையா என்ன விட்டு கவலைப்படாத நான் இருக்க ஊர்வசி மேனக்கா என்னோட மூணாவது முறப்பொண்ணு போறீங்க தண்ணியில குதிக்க போறேன் அப்ப நானும் வரேன் தேவை ஐயோ என்னது இது இஞ்சியில கரியளி போற மாதிரி இவ்வளவு பொடி எடுத்து மூக்கல போடுற மகாதேவா மகாதேவாவ என்ன குரலே மாறி போச்சு எனக்கா இது என்ன பழக்கம் இது எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது இப்படி உட்கார்ந்துருக்காரு இவர்தான் உங்க தாத்தாவா இது எங்க பெரியப்பா பெரியப்பாவா அப்பப்பா நீங்க தானே ஒரு குணம் எல்லாம் பொண்ணு வேணும்னு கேட்டீங்க அதான் இந்த நல்ல பழக்கம் நான் நல்ல குணத்தோட தான் கேட்டேன் இப்படி காரம் மனம் குணம் எல்லாத்தோடையும் கேட்கல என்ன மறந்துரு மாட்டேன் காட்டா இருக்கு மணந்தால் மகாதேவன் இல்லையே மரண தேவன் என்ன விட்டுரு சீக்கிரம் ஒரு மாலை கொடுப்பா மாலை எதுக்குடா உனக்கு விஷயமே தெரியாதா தெரியாதே நம்ம மணியக்கார ஐயா மக மகாதேவே அட பாவமே எனக்கு ஒரு மாலை கொடுயா ஐயா உங்க மக மகாதேவே ஆஹா மாலையை கழுத்துல போட்டா அவனுக்கு பிடிக்காது காலடியில வச்சுட்டு போங்க சரிங்க நீங்களும் காலடியிலேயே வச்சுட்டு போங்க அடியே இன்னுமா அழுதுகிட்டு இருக்கேன் போகணும்னு முடிவாச்சுன்னா யாரால தடுக்க முடியும் டேய் என்னடா என்னடா தூக்கம் பஸ்ஸுக்கு இன்னும் அரை மணி நேரம் தான் இருக்கு இதுல தூக்கு வேற போர்வையை போத்திக்கிட்டு மச்சான் என் தங்கச்சி கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா உன் தங்கச்சிங்களா அதுங்க ஒவ்வொன்னும் ஒவ்வொரு ஜாடை என்ன வயசாச்சு இன்ஜினியரா வர முடியும் உனக்கு அறிவே கிடையாது குதிச்சேதான் குதிச்சே தண்ணி இருக்கிற கனரா பார்த்து குதிக்க கூட துப்புலா உனக்கு அறிவை வளர்த்துக்கடா குடுமையை வளர்த்துட்டு வந்து அம்மா அப்பா பாரு ஏங்க குழந்தையை கரிச்சு கொட்டுறீங்க பின் என்னடி என் தங்கச்சியோட மூணு பொண்ணுல ஊத்திய கல்யாணம் பண்ணிக்கிட்டு விவசாயத்தை பாடுறான்னா ஊர சுத்திக்கிட்டு இருக்கான் பொண்ணுங்களா அதுங்க விசாசுங்க விவசாயம் பக்கம் என்ன பிஏ படிக்க வச்ச என்னோட திறமையை காட்ட நான் உடனடியா மெட்ராஸ் போறேன் நீ எங்க போனாலும் நாயடி பேயடி பட்டு மறுபடியும் எங்காலதான் வந்து விழ போறேன் அதையும் பாக்கலாம் நான் பட்டணம் போய் சுயமா சம்பாதிச்சு காட்டுறேன் அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த பைசா காசு எதிர்பார்க்க மாட்டேன் திஸ் இஸ் எ சேலஞ்ச் மகாதேவா அம்மா உனக்குமா அவங்க அம்மா மச்சான் மகாதேவா இப்ப என்னடா நடந்து போச்சு இப்படி வருத்தப்படுற ஏதோ ஒரு வேகத்துல எங்க அப்பாட்ட சவால் விட்டுட்டேன் நான் மெட்ராஸ் போய் என்ன செய்வேன் எனக்கு யாரு தெரியும் நீ ஏன்டா கவலைப்படுற நீ வர்றத பத்தி ஏற்கனவே என் ஃப்ரெண்டுக்கு நான் தந்தி கொடுத்துட்ட உன் ஃப்ரெண்டுங்கிற அதான் பயமா இருக்கு அவன் பேர் என்ன சகாதேவன் சகாதேவன் மகாதேவன் அருமையான காம்பினேஷன் உனக்கு அவன் நல்ல பழக்கம் தானே இல்ல பழக்கமா என் க்ளோஸ் ஃப்ரெண்டுடா மெட்ராஸ்ல அவன் கூட நான் இருக்கும்போது என்னை விட்டு ஒரு நிமிஷம் கூட பிரிஞ்சிருக்க மாட்டானே ஓ அது இடிய ஆட்கள் ஃப்ரெண்டா ஃப்ரெண்ட்
இருந்த 2 ரூபாயை திருடிட்ட இனிமே இந்த மெட்ராஸ்ல உன்னை எங்கயாவது பார்த்தேன் கொன்னே போடுவேன் அப்ப என் தங்கச்சி நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா செருப்பால் அடிப்பேன் அதுக்கு வேற ஒரு எழுச்சவனை பாடுறா ஏய் மனசு மாத்திக்கிட்டு என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கேயே இருந்துறா டேய் உன் தங்கச்சிக்கு பயம் தான ஊரே விட்டு போறேன் ஆமா அந்த சகாதேவன் பயங்கரமான வசதியானவனா வசதியானவனா வசதினா வசதியா அப்படிப்பட்ட வசதி ஒரு சிங்கிள் டீ குடிக்கிறாப்புல இருந்தா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் தான் டீ குடிப்பான் இந்த வழக்கம் போல ஸ்ட்ராங் டீ தானே இதுல ஒண்ணு குறச்சல இல்ல பழைய பாக்கி 20 ரூபா இதுல ஸ்ட்ராங் டீ வேற ஏன் லைட்டா போட்டா குடிக்க மாட்டீங்களோ இருப்பா வரேன் நான் கிளம்புறேன்டா அந்த சகாதேவன் பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போயிடுவான் நான் கிளம்பு தேங்க்யூ வரேன் சகாதேவா மகாதேவா என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னீங்கல்ல உங்க ரெண்டு பேருக்கும் அதோ கதியா மகாதேவா மகாதேவா வாமா வா இந்த என்னம்மா இது ஆஞ்சனேய தாயத்து இவரும் கூடவே வருவாரு இவருக்கு நான் டிக்கெட் வாங்கணுமா டேய் கண்ணா வழியில பசிதுன்னா பட்னியா போகாதப்பா இங்க போடு இந்த இவ்ளோ வாழைப்பழமா ஆமாடா நான் என்ன பட்டணத்துல பொட்டி கடையா வைக்க போறேன் சாப்பிடுறதுக்கு வா கண்ணா மகாதேவா மகாதேவா வா பா வா கடைசில பாசம் ஜெயிச்சிருச்சு பாத்தியா பாசம் இல்லடா நான் செஞ்சு போட்ட நகையெல்லாம் கழட்டி கொடுத்துட்டு மெட்ராஸ்ல போய் சுயமா சம்பாதிச்சுக்க போ அம்மா உனக்கு இப்படி ஒரு புருஷன் எனக்கு வந்து அப்ப நான் பிறந்தியே டேய் இந்த அப்பா வாச்சு சரியா எண்ணி பாத்துக்க மூணு முள்ளு இருக்கு மோதிரம் செயின் இது கோல்டு கோல்டு விடு நான் வரேம்மா மகாதேவா போயிட்டு வாப்பா என் இனிய கிராமத்து மக்களே டேய் கிளம்புடா வரேன் கிராமத்து அப்பாவே வரேம்மா பெரியவரே எனக்கு இந்த ஓர சீட்டு தரீங்களா நான் தர மாட்டேன் எனக்கு தான் ஓர சீட்டு தர மாட்டீங்களா ஐயோ ஏன் என்னாச்சு ஒண்ணு இல்லைங்க இந்த எலுமிச்சம்பழம் துண்டு இதெல்லாம் எடுத்துட்டு வர மறந்துட்டேன் இந்த பஸ் கிளம்பினோடனே எனக்கு வாந்தி வரும் அதுவும் வலது கை பக்கமா எடுப்பேன் நீங்களும் வெள்ள சட்டை போட்டிருக்கீங்க உங்ககிட்ட வேற வெள்ள சட்டை இருக்க ஐயோ ஐயோ நீ உட்காந்துக்கப்பா எனக்கு வேண்டாம்ப்பா வாந்தி நின்னு போச்சே ஐயோ டிரைவர் சீக்கிரம் போப்பா யார் இவங்க ஏன் கருப்பு டிரெஸ்ல ஓடி வராங்க என் முற பொண்ணுங்க காதல்ல ஜெயிச்சுட்டா வெள்ளை டிரெஸ் காதல்ல தோத்துட்டாங்க அதான் கருப்பு டிரெஸ் ஸ்லோ மோஷன்ல ஓடி வராங்க டிரைவர் சீக்கிரம் போப்பா என் ஞாபகார்த்தமா வச்சுக்கங்க அப்பா தப்பிச்சேன் தம்பி என்ன ஓர சீட்டா அது இல்லப்பா அது இல்லையா என்ன விஷயம் மெட்ராஸ்ல எங்க தங்க போற யாருக்கு தெரியும் எல்லாம் அந்த சகாதேவனுக்கு தான் தெரியும் சகாதேவா என்னங்க இந்த பாபநாசத்துல இருந்து வர வேண்டிய வண்டி வந்துருச்சா இப்ப ஒண்ணு பஸ் கிடையாங்களே நேத்து அங்கிருந்து கிளம்புன பசங்க நேத்து ராத்திரி 9 மணிக்கு வந்துட்டு போயிடுச்சு ராத்திரி 9 மணிக்கேவா எங்க போனானோ என்ன ஆனானோ ஒண்ணுமே புரியலையே மகாதேவா யோ எந்திரியா உட்கார இடத்துல படுத்துக்கிட்ட எந்திர 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 சார் உங்களுக்கு அப்செக்ஷன் இல்லைன்னா ஒரு சிகரெட் கொடுக்க முடியுமா வீடு தான் இருக்கு இந்தா பெரிய ரோதனையா போச்சு இவ்வளோண்டு பிடிக்க இவ்வளோ அழுத்துக்கிறீங்களே வச்சுக்கங்க அதுக்கு இல்லையா அதை நீயே வச்சுக்க நான் ஒரு தேங்காய் மடையனா அழிச்சிட்டு போலான்னு வந்தேன் ஆனா அந்த மடையை வந்த பஸ் நேற்று ராத்திரியே வந்து போயிடுச்சான் என்னாலுமே அப்படிதாங்க நேற்று ராத்திரியே ஒரு மாங்காய் மடையை வந்து என்ன அழிச்சு போவான்னு காத்திருந்தேன் மாங்காவையும் காணும் மடையை நீயும் காணும் சகாதேவா மகாதேவனை நம்பி வந்து கோட்டை விட்டுட்டியடா மகாதேவா ஒரு சகாதேவனை நம்பி மோசம் போயிட்டியடா என்ன சொன்னீங்க நீங்க மகாதேவன் நீங்க சகாதேவன் நமக்குள்ள என்ன ஒத்துமை நாம எதுக்கு வாங்க போங்கன்னு பேசிக்கணும் வா போனே பேசிக்கலாம் மெரிடா ஆமாண்டா மெட்ராஸுக்கு என்ன விஷயமாடா வந்திருக்கடா உன்னோட தங்கி சாப்பிட்டுட்டு வேலை தேடலாம் தாண்டா என்னது வேலை தேடவா மில்லியனர் மகாதேவன் மூர்த்தி தந்தி அடிச்சிருந்தா எனக்கே வேலை இல்லையே உனக்கே வேலை இல்லையா அப்போ உன்னோட வசதியை பத்தி மூர்த்தி பிரமாதமா சொன்னானே மூர்த்தி கவுத்துட்டியடா மூர்த்தி நம்ம ரெண்டு பேரையும் பழி வாங்கிட்டான் அம்மா என்ன வாழைப்பழம் பூவம்பழம் வழியில பசிச்சா சாப்பிட சொல்லி எங்க அம்மா கொடுத்தாங்க அப்ப சாப்பிட்டுக்கலாமே சாப்பிட்டது போக மிச்சம் தான் இது மிச்சமே வா இந்த பொட்டி அந்த வீடு தான் நிறுத்து நிறுத்து இவ்வளவு பெரிய வீடா பெரிய வீடா உள்ள வாடா சொல்றேன் சார் மீட்டர் மேல ஒரு 2 ரூபாய் போட்டு விடுங்க சார் என்னப்பா அநியாயமா இருக்க மீட்டருக்கு மேல 2 ரூபாய் கேக்குற என்ன சார் பண்றது விலைவாசி அப்படி இருக்குது ஒண்ணு இல்ல நீங்க கையில வச்சிருக்கிற வாழைப்பழமே சீப்பு 12 ரூபாய் விக்குது மீட்டர் எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லியா 10 ரூபாய் சார் மீட்டருக்கு மேல எவ்வளவு கேட்ட 2 ரூபாய் இந்த 12 ரூபாய் வச்சுக்க யோ என்ன அது வாழைப்பழம் யோ சாவுக்கிறாய்க்கு டேய் உன்னை கூப்பிடுறாங்க யோ கசுமாலா என்ன இல்ல உன்னை தான் கூப்பிடுறான் கசுமாலன்னா பேமானி பேமானின்னா சோமாரி சோமாரின்னா கசுமாலா கம்னு கடை துட்ட குடுறான் துட்ட குடுத்துலான்றியா இரு
இருக்கு. ஐயோ என்னடா பர்ச காணுண்டா? ஐயோ என்னடா பாக்கெட்டே காணுண்டா? ஜட்டி தான் தெரியுது. என்ன டான்டெக்ஸா? நான் எப்பவுமே சுடர்மணி ஜட்டி தான் உபயோகிப்பேன். ஏன் அவர் கோச்சுக்க மாட்டாரு? கம்பெனி பேரு என்னப்பா? துட்டா கொடுங்கயா. என்னையா நீ பர்ச பறி கொடுத்துட்டு ஜட்டி தெரிய நிக்கிற? துட்டு கேக்குறான். துட்டா கொடுங்க சார். வாழைப்பழம் கொடு. நல்ல கிராக்கி. அநியாயமா பர்ஸ் அடிச்சிட்டாங்களேடா. பேண்ட கட்டாம விட்டானுங்களே. மெட்ராஸ் என்ன சும்மா நினைச்சியா? வா வா. முத முதல்ல வீட்டுக்குள்ள வர்ற, வலது காலை வச்சு வா. ஓகே. காலை வச்சு ஒடிச்சிருவேன். பாப்பா சகாதேவா, யார் இந்த குடுமி? குடுமி பேரு மகாதேவன், பூச நட்சத்திரம் கடகராசி பாரத்வாஜ கோத்திரம். உங்ககிட்ட ரெண்டு தேங்காய் இருக்குமா? எதுக்கு? அர்ச்சனை பண்ணத்தான். யோ யாரு என்றாலு? அது வந்துங்க, இவன் என் ஃப்ரெண்டு, வேலை தேடி ஊர்ல இருந்து வந்திருக்கான். இனிமே நம்மளோட தான் தங்க போறான். நம்ம கூடவா? இங்க என்ன கூட்டணி ஆச்சு நடக்குது? ஏயா நீ முடிவு பண்ணிட்டா போதுமா? இதுக்காக செயற்குழுவா கூட்ட முடியும்? அடிச்சே கவனிக்கட. இது வீடா இல்ல சத்திரமா? இவன் இங்க தங்க நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்கிறதுக்கு நீங்க யாருங்க? சும்மா இருடா, இவங்க தான் என் வீட்டுக்காரங்க. வயசானவங்களா இருக்காங்க? ஐயோ வீட்டுக்கு சொந்தக்காரங்கன்னு சொல்ல வந்தா? என்னடா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்கீங்க? உனக்கே வேலை இல்ல, இதுல வேலை தேடி வந்தவன உங்கள தங்க வச்சுக்க போறியா? இந்த மண்டாதிரி ஒண்ணு இருக்க வாய்ச்சு இல்ல. எனக்கா பேசிக்கிட்டே போறீங்களே? ஒரு வாரம் கெடு கொடுத்துருக்கீங்களே, அப்புறம் என்ன? என் ஃப்ரெண்டு என்ன நம்பி வந்திருக்கான், என்ன விட்டா இவனுக்கு வேற யாரு இருக்காங்க? அதானே நண்பனே 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 நண்பனே. உள்ள போங்கடா. ரெண்டு போன் விட்டா கொடுத்தேன். சக்கர் கொஞ்சம் தூக்கல இருக்கட்டுமா? இன்னும் ஒரு வாரத்துக்குள்ள வாடகை பாக்கிய குடுக்கல, இந்த மண்டோதரி உங்களை சும்மா விட மாட்டேன். ஆமா தாய் குளங்களே, தகப்பன் குளங்களே, இந்த குளத்தில் பேசுவதில் நான் பெருமையாக கருதுகிறேன். நான் பல்கலைக்கழகத்தில் பேசியிருக்கிறேன், ஆனால் பல்லில்லாத கழகத்தில் பேசுவது இதுதான் முதல் தடவை. கைதுங்கப்பா. ஆகவே நமது கட்சி கொள்கையை விளக்குகிறேன், கேளுங்கள். என்ன விளக்குறீங்க? பாத்திரம் விளக்குறோம். யோ நீ எதிர்கட்சிக்காரனாச்ச? நீ எதுக்கு எனக்கு மாறப்பட வந்த? நீங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்கல்ல, அதான். ஆமா குழந்தைகளை வச்சு கட்சி ஆரம்பிச்சீங்க. பெரியாரை வச்சு கட்சி ஆரம்பிச்சா 40 பேரை கடத்திட்டு போய் இந்தியா ஊரா சுத்தி காமிக்கிறானுங்க. அதுல ஒரு மெம்பர் டெல்லிக்கு போய் இந்த டெல்லி எந்த நாட்டுக்கு தலைநகரம்னு கேட்டிருக்காயா? இது தெரியாமல அவன் மெம்பரானா? இது பரவாயில்லையே. இன்னொரு மெம்பர் மதுரைக்கு போய் இங்க கட்டியிருந்த தாஜ்மஹால் எங்கன்னு கேட்டிருக்காயா? தாஜ்மஹால் மதுரையில் இருக்குன்னு நான் சொன்னா மடையன். சொல்ல வேண்டியது என்ன திருச்சியில் இருக்குன்னு? அறிவு கட்டவனே, திருச்சியில இருக்குது உச்சி பிள்ளையார் கோயில். அப்ப தாஜ்மஹால் எங்கதான் இருக்கு? ஆந்திராவில. அத பத்தி உனக்கு என்னய்யா? இப்ப நீ எதுக்கு வந்த? இங்க கட்சி ஆரம்பிச்சிருக்கீங்க இல்ல, கூட்டணி சேர்ந்துக்கலான்னு வந்தேன். இதுக்கு முன்னால என்ன பண்ணிக்கிட்டு இருந்த? பண்ணும் ரொட்டியும் வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பண்ணு ரொட்டி? ஐயோ நீ பயங்கரமான ஆளு எட்டப்ப. நீங்க இருந்தீங்கன்னா இன்னொரு மூணு பேரையும் சேர்த்து கூட்டி போயிருவேன். போயிரு போயிரு, நீங்க நிக்காத. ஓ நிழல் பட்டாலே பாவம். வாடா இந்த மாலையாவது வச்சுக்கோங்க. சரி. மாலையிலே வெடி வச்சிருந்தாலும் வச்சிருப்பான், அவன் துரோகி, எதையுமே வாங்க கூடாது. பெரியோர்களே எல்லாரும் அவங்க அவங்க கட்சிக்கு விரல்லையே சின்ன வச்சிருக்காங்க. நம்மளும் விரல்லையே சின்ன வைப்போமா? இப்படி வச்சிருவோம். இதையும் விடலையா? என்ன வைக்கிறது? எப்படி வைப்போம்? ஐயோ எல்லா விரலையும் வச்சுட்டாங்களா? சரி விரலே இல்லாத ஒரு சின்ன ஆரம்பிப்போம். நம்ம செயற்குழுவே சின்ன மணியன் சம்சாரம். இது எங்களோட இங்க என்ன லூட்டி அடிச்சிட்டு இருக்கீங்க? வாங்க வீட்டுக்கு போலாம். வீட்டுக்கு வந்தா சொத்தெல்லாம் என்னதுங்கிற, பணம் கட்டா கொடுக்க மாட்டேங்கிற. அதனாலதான் குழந்தைகளெல்லாம் வச்சு கட்சி ஆரம்பிச்சு பணம் சம்பாதிக்கலான்னு பாக்குறேன். குழந்தைங்களை வச்சு பணம் சம்பாதிக்க உங்களுக்கு வெக்கமா இல்ல? அவன் எதையோ வச்சு சம்பாதிக்கிறான். ஏன்பா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு அசிங்கம் இல்ல? அசிங்கத்தை எல்லாம் பார்த்தா கட்சி ஆரம்பிக்க முடியுமா? இந்த பேச்சு பண்ணும் குறைச்சல இல்ல. ஏய் எல்லாம் எந்திரிச்சு பாக்கடா. எப்படி நம்ம ட்ரைனிங்? வாங்க போலாம். வேலை வேட்டி உருவாக விட்டாலே. சம்பளம் கொடுக்க வக்கீல்ல, இதுல போர்டு வேற. வணக்கம் டாக்டர், தொப்பி போட்டுருக்கீங்களே, ஹோமியோபதியா? இல்லையா, நான் கம்பவுண்டர். யாருனே? கம்பவுண்டர் வேலைக்கு ஆள் எடுக்கிறதா பேப்பர்ல போட்டுருந்தாங்க. அது என் வேலைதான்யா, நான் வேலையை விட்டு போறேன். பெரிய பிசாத்து வேலை. வந்தது வந்த ஒரு 10 நிமிஷம் பாத்துக்க, நான் போய் டீ சாப்பிட்டு வரேன். நான் எங்க உட்கார்றது? அங்க உட்கார். தேங்க்யூ டாக்டர் சிவா. மலரே குறிஞ்சி மலரே தலைவன் சூட. டாக்டர் டாக்டர் டாக்டர், ஒன்னு யாரையா கூப்பிட்டாங்க? உடம்பு எப்படி இருக்கு? ரொம்ப மோசமா இருக்கு டாக்டர். என்ன பண்ணுது? எனக்கு கால்ல ஆணி. கால்ல ஆணியா? என்ன பண்ணலாம்? நல்லதா, நாலு கேலண்டர் தரேன், மாட்டிக்க காலடியா. நல்லதுங்க. அப்புறம் என்ன? உட்கார இடத்துல கட்டி. உட்கார இடத்துல கட்டி? கொஞ்சம் தள்ளி உட்காந்துங்க. ரொம்ப நல்லதுங்க. இந்தாங்க. என்னது? ஃபீஸுங்க. ஃபீஸா? நான் வரட்டுங்களா? டாக்டர் தொழில் ரொம்ப சுலபமா இருக்கு, உடனடியே ஒரு கிளினிக் ஆரம்பிச்சிட வேண்டியதுதான்.
சகாதேவா, நீ தான்டா எனக்கு கம்பவுண்டர். டாக்டர், 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 எனக்கு ஒரு நாலு மாசமா தலையை சுத்துது, வாந்தி வருது, மயக்கமா விழுந்துடுறேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம். உனக்கு இந்த சாம்பல் பிடிக்குமா? நல்ல வேலை ஞாபகப்படுத்துறீங்க. இந்த சாம்பலை பார்த்தா அள்ளி அள்ளி சாப்பிடணும் போல இருக்குங்க. ஊருகா? ஐயோ, ஞாபகப்படுத்தாதீங்க. 10 பைசா பாக்கெட் வாங்கியே ஏழையா போயிட்டேன். தலை சுத்தல், வாந்தி, மயக்கம், சாம்பல், ஊறுகாய். ஓகே, கைய குடியா? ஏன் திருப்பி குடுத்துறேன். கங்கிராச்சுலேஷன்ஸ், உனக்கு குழந்தை பிறக்க போகுது. டாக்டர், உங்களைய வாழ்நாள் பூரா மறக்கவே மாட்டேன். யோ, நான் ஒண்ணு அதுக்கு காரணம் இல்லையா? எல்லாம் பகவான் செயல். அது இல்லைங்க டாக்டர், எனக்கு மட்டும் ஆம்பளை கொண்டு பிறந்ததுனா நீங்க சொல்ற பேரையே வைப்பேன். ஓ, வாயில நுழையிற மாதிரி ஒரு பேர் சொல்லுங்க. வாழைப்பழம் வை, பெரிய வாயா இருந்தா பலாப்பழம் வை. இந்தாங்க பீஸ். தேங்க்யூ. சாயந்திரம் மீட்டிங் இருக்கு, என் ஜிப்பா ரெடியா இருக்க? உங்க ஜிப்பா ரெடியா இல்லைங்க, கல்வி மந்திரி ஜிப்பா இருக்கு, வேணுங்களா? கல்வி மந்திரி ஜிப்பாவா? அதை போட்டா உள்ள மூலையும் வேலை செய்யாம போயிடும். வேற ஜிப்பா இருக்கா? ஜிப்பா இருக்கட்டுங்க, என்கிட்ட 5000 ரூபாய் பணத்தை வாங்கிட்டு நிலத்தை பட்டா போட்டு கொடுக்கறேன்னு சொன்னீங்களே, கொடுக்கவே இல்லைங்களே. அவசரப்படாத, அந்த இடத்துலதான் ஆஸ்பத்திரி கட்ட போறோம். அங்க வர்ற அழுக்கு துணிக்கெல்லாம் நீ தான் கான்ட்ராக்ட். துணி எல்லாம் மருந்து கிடக்குமே, மருந்து ஆஸ்பத்திரிக்கு வந்தா தானே வர்ற வழியிலே நாங்க அமைக்கிற மட்டும். அப்போ நோயாளிங்க க்ளோஸ். ஐயா, நீங்க பயங்கரமான ஆளு, எப்படியாவது என் 5000 ரூபாய சீக்கிரமா கொடுத்துருங்க. முயற்சி பண்றேன். ஐயா, இது ஏன் சைக்கிள்? சும்மா தானே இருந்துச்சுன்னு எடுத்தேன், வீட்டுல வந்து வாங்கிக்க. நான் வந்த டாக்ஸி அங்க நிக்குது, டிரைவர் கேட்டானா என்ன பாக்கலன்னு சொல்லிரு. ஐயா, சைக்கிளை வித்துறாதீங்க. இத மனுஷ வாங்குவானா? நீங்க எடுத்துட்டு போறீங்க. தெய்வம்டா. என் உலகம் என்ன? ஓடி வரும் பல்கலைக்கழகம் என்று நான் வாங்கிய பட்டம் தான் என்ன என்ன என்ன? சும்மா என்ன என்ன என்னன்னு கேபி சுந்தரராமன் மாதிரி பாடிட்டே இருக்கீங்களே, அதான் ஒடியாந்துட்டீங்களே. ஆமா, உங்களுக்கு இந்த ஓடி வரும் பல்கலைக்கழகங்கிற பட்டத்தை எப்ப கொடுத்தாங்க? ஒரு கட்சியில இருந்து இன்னொரு கட்சிக்கு ஓடி வரும்போது கொடுத்தாங்கன்னு. ஆமா, நாம மூணு பேர் உடையாந்துட்டோமே, பொருளாதாரம் மட்டும் அங்கேயே தங்கிடுவாரா இல்ல வந்துடுவாரா? போச்சு, என் மானா மரியாதை எல்லாமே போச்சு, மனசே இருப்பானா இந்த கட்சியில? வாங்க வாங்க, நீங்க வந்துடுவீங்கன்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். மூணு பேரா இருக்கோமேன்னு பார்த்தேன். நானும் சேர்ந்துட்டேன். ஆமா, குழந்தைகள் கட்சின்னு ஒண்ணு ஆரம்பிச்சீங்களே, அது என்ன ஆச்சு? இழுத்து மூடிட்டேன். ஏன்? 10 வயசு குழந்தைங்க எல்லாம் ஓட்டு உரிமை கட்டுச்சு, அது சரிப்பட்டு வராதுன்னு தான் இங்க வந்துட்டேன். என்ன சேர்த்துக்குவீங்கல்ல? தாராளமா, ஆள் இல்லாம அலையறோம். எனக்கு இங்க பொருளாளர் பதவி உண்டு இல்ல? உண்டு உண்டு. திரும்பி போக மாட்டீங்களா? நானாவது திரும்பி போறதாவது, இந்த கயிற்றுல தூக்கு மாட்டி செத்தாலும் சாவேனே தவிர அந்த வீட்டு வாசப்படிய மிதிக்க மாட்டேன். அதனாலதான் கயிறும் கழுத்துமா அலைகிறேன். கயிறு பத்திரம் உங்களுக்கு பின்னால யூஸ் ஆகுமே. நீ நாலு பேரும் ஒன்னா சேர்ந்துட்ட, வாங்க போலாம். என்னங்க இது, ஊத்தப்பமா? ஆமா, ஊத்தப்பத்தை பார்த்தாலே எனக்கு வாந்தி வந்துடும். வாந்தியா? அதே ஊத்தப்பமா? ஐயோ, என்ன இவன் தொல்லை பெருந்தொல்லையா போச்சு. சர்வர், இத பார்சல் பண்ணுப்பா, வீட்டுல போய் சாப்பிட்டுக்கிறேன். 4 இட்லியா? சார், என்ன சார் சாப்பிடுறீங்க? முதல்ல 2 கிளாஸ் ஐஸ் வாட்டர். என்னடா சாப்பிடுற? வாசந்தி. பாதுஷா? வாசந்திடா. பாதுஷா தான்டா. நமக்குள்ள ஏண்டா பிரச்சனை? டாஸ் போட்டு பாத்துருவோம். ஓகே, தலை விழுந்தா பாசந்தி, பூ விழுந்தா பாசுஷா. ஓகே ஓகே. 1 2 3. ஐயோ, அங்க இந்த பல்ப் இன்சூர் பண்ணிருப்பாங்களா? யாருக்கு தெரியும்? பல்ப் உடைச்சிட்டீங்களா? 5 ரூபா 30 காசு. 30?
ஐஸ் வாட்டர் சாப்பிட்டீங்களா? 5.50 வேற என்ன சாப்பிடுறீங்க? ஒண்ணு வேணாம்ப்பா. ஒரு பல் பேர் ஐஸ் வாட்டர் 5.50. எனக்கு தான் யாரும் இல்ல. உனக்கு அப்பா அம்மா இருக்காங்கல்ல, ஒரு லெட்டர் போடுறேன், ஆறுதலா ரெண்டு வார்த்தையாவது வரும். நான் எங்க அப்பா கிட்ட சவால் விட்டுட்டு வந்திருக்கேன், லெட்டர் எல்லாம் போட முடியாது. பெத்தவங்க கிட்ட என்னடா வேற அப்ப லெட்டர் போடுற பரவாயில்ல. ஒண்ணு இல்ல, பொட்டிய திறந்த. பிள்ளையார் சுழி அன்புள்ள அப்பா அவர்களுக்கு. என்னடா அன்பு? அன்பு ஒண்ணுதான் குறைச்ச நாய. சரி, அன்பே வேண்டாம், அன்பே வேண்டாம். நான் இங்கே நலமாக இருக்கிறேன். நீ எப்படி இருந்தா எனக்கு என்னடா தனியே? இதுவும் வேண்டாம், வேண்டாம். நான் இங்கே வேலை கிடைக்காமல் கஷ்டப்படுகிறேன். உன்ன மாதிரி கஷ்டாலத்துக்கெல்லாம் வேலை கிடைக்காதரா பேமான். அப்பா, நீ எப்போ மெட்ராஸ் பாச கத்துக்கிட்ட? சரி சரி, நான் நேரடியாக விஷயத்துக்கு வருகிறேன். எனக்கு கொஞ்சம் பணம் அனுப்பி. பணம் கணம்னு கேட்ட செருப்பால் அடிப்ப நாய. பாவனுக்கு காடு எனக்கு வில பீடி வாங்கியாவது குடிச்சிருக்கலாம். திருடி சம்பாதிச்சாலும் சம்பாதிப்பேன் தவிர எங்க அப்பனுக்கு லெட்டர் போட மாட்டேன். இது என் குடுமி மேல சத்தியம், குடுமி இருந்த இடத்து மேல சத்தியம். மணி குயிலே மெல்ல வரும். பாடினது போதும், எங்க கிளம்பிட்டீங்க? இன்னைக்கு எங்க கட்சியில ஒரே குழப்பம், அதுக்காக போயிட்டு இருக்கேன். என்ன குழப்பம்? எங்க கட்சியில 4 பேர் இருந்தாங்க, ஒருத்தர் ஓடி போயிட்டாரு, அந்த ஒருத்தரை நீக்கிறதுக்காக இப்ப போய்கிட்டு இருக்கேன். ஐயோ, அப்புறம் அவங்க என்ன செய்வாங்க? அழைக்கும். நமக்கு என்ன அவசியமா? போதும், நீங்களாச்சும் உங்க கட்சியாச்சு. இங்க பாருங்க, இன்னைக்கு நம்ம கீதாவ பொண்ணு பார்க்க வர்றாங்க. நமக்கு இருக்கிறதோ ஒன்னே ஒண்ணு, கண்ணே கண்ணுன்னு ஒரே பொண்ணு. இனிமே முயற்சி பண்ணாலும் முடியாது. வேலைக்காரனும் இல்ல. இல்ல, வர்றவங்கள கவனிக்கத்தான். ஏண்டி, உங்க அப்பா தான் போறேங்கிறாருல, கொஞ்சம் சொல்ல. ஆமாப்பா, பொண்ணு பார்க்க வரவங்க பொண்ணுக்கு அப்பா யாருன்னு கேட்டா நாங்க யாரப்பா காட்டுவோம்? அப்பா பிரச்சனை பெரும் பிரச்சனையா போச்சு, நான் இங்கே இருந்துறேன். வணக்கங்க. வணக்கம். என்னையா புரோக்கர், நீ மட்டும் வந்திருக்க மாப்பிள்ளைய காண? இன்னும் ஒரு மணி நேரத்துல வந்துருவாங்க, அட்ரஸ் எல்லாம் கரெக்டா கொடுத்துட்டு வந்திருக்கேன். நீயே கூட்டு வந்துட வேண்டியதானே? கூப்பிட்டு வந்திருப்பேன். என் பொண்ணு செல்விக்கு உடம்புக்கு சரியில்லை. என்னையா உன் பொண்ணு செல்வி, சும்மா எப்ப பார்த்தாலும் செல்விக்கு உடம்பு சரியில்லை, உடம்பு சரியில்லைன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்களே. என்னங்க பண்றது, ஊர் பூரா அலையுது, கண்ட கண்ட தண்ணி குடிக்குதுங்க. ஒரே தண்ணிய குடிக்க சொல்லு, கண்ட கண்ட தண்ணிய குடிச்சா செல்வி சரியில்லாம தான் இருக்கும். அதெல்லாம் இருக்கட்டும், மாப்பிள்ள எப்படி இருப்பாரு? சும்மா தல தலன்னு அமுல் பேபி மாதிரி இருப்பாங்க. அமுல் பேபியா? அப்ப பால் ரொம்ப செலவாகுமே. நேர்ல தான் வரப்போறானே. நேர்லயே பால் குடுக்கலாங்கறியா? அட, அது இல்லைங்க, நல்ல பையன், மடக்கி போடுங்க. இந்தா மடக்கிறது நிமித்தறதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம். முதல்ல பையன் கூட யாரெல்லாம் வர்றாங்க? மாப்பிள்ள பையனும் ஃப்ரெண்டும் வர்றாங்க. ஃப்ரெண்டு தான் முக்கியம், ஃப்ரெண்ட நீங்க மடக்கி போடுங்கம்மா. என் பொண்டாட்டி மடக்கிறதா? யோ, என்னையா வந்த உடனே குடும்பத்தை பிரிக்கிற? நீ ஏதாவது துரோகி கட்சியில இருந்தியா? ஃப்ரெண்டு பேச்ச மாப்பிள்ள தட்ட மாட்டான்னு சொல்ல வந்தேன், புடிச்சு போச்சு, தங்கிட்டே போயிடுவான். பொண்ணு கூட வா. அட, அது இல்லைங்க, உங்க வீட்டு விருந்தாளியா ஒரு நாள் தங்கிட்டு போயிடுவான்னு சொல்ல வந்தேன். அப்ப நான் வச்சுங்களா? ஒரு சின்ன சந்தேகம். என்ன? வெளியில ஏதோ வாடகைக்கு விடப்படும்னு போர்டு போட்டிருக்கேன், அது என்ன? கார் செட்ட வாடகை கூட போறோம். அதுக்கு பாட்டி கூட்டு வந்துடுறேன், அப்ப நான் வச்சுங்களா? வாமா, உனக்கு படவ கட்டி விடுறேன். இது பாருமா, கண்டிப்பா சொல்றேன், மாப்பிள்ள கால எல்லாம் நான் விடமாட்டேன். சரி வா. பொண்ணுக்கு புடவை எல்லாம் கட்டி விட வேண்டியது இருக்கு. முதல்ல அன்னைக்கு அம்மா கூப்பிடாதம்மா, தப்பா நினைப்பாங்க. சரியார், பணம் கைக்கு வந்தாச்சு. அடுத்து எங்க போறது? மாப்பிள என்னையா? ஆமா மாப்பிள. ஐயோ, என்னடா இம்மா மாப்பிளங்கறா? மெட்ராஸ் பாஷடா, அன்பா எல்லாரையும் அப்படிதான் கூப்பிடுவாங்க. இன்னா மாப்பிள, குந்து மாப்பிள. பாத்தியா, என்னையும் மாப்பிளன்னு கூப்பிடுறான். ஆமா, இங்க வீடு காட்டுற புரோக்கர் சார் ஏதாவது இருக்காங்களா? ஊரு தானே, வாப்பா காட்டுறேன், குந்து வா. குந்து ஏண்டா அவர் என்ன மாப்பிள்ளன்னு கூப்பிடுறாரு? பதிலுக்கு நான் அவர் எப்படி கூப்பிடணும்? நம்ம வயசு இருந்தா மச்சின்னு கூப்பிடணும், வயசுல பெரியவரா இருந்தா மாமான்னு கூப்பிடணும். மச்சி மாமா, தேகமா மிதி மாமா, கரெக்டா? சபாஷ். என்ன அது, இவ்வளவு பெரிய பங்களா கூட்டிட்டு வந்திருக்க? ஊடு பெருசா இருந்தா உனக்கு என்ன மாப்பிள? நீ தங்க போறது கார் ஷெட்டு தானே? கார் ஷெட்டா? ஆமா, நீ கொடுக்குற 200 ரூபாய்க்கு கார் ஷெட் இல்லாம இம்மாம் பெரிய வீட்டுல உன்னை குந்த வைப்பாங்க. இறங்கு மாப்பிள. எனக்கு எனக்கு என்ன என்ன மாப்பிள்ள வந்துட்டாரு. என்ன சைக்கிள் ட்ரிக்ஸ் அவள வர்றாங்க? எளிமையா இருக்க கூடாதா? இயேசுநாதர் கூட தான் மாட்டு தெய்வத்துல பிறந்தாரு, போய் கூட்டிட்டு வாங்க. இயேசுநாதரையா? மாப்பிளையா தானே, அவர் கடவுளாச்சே, எப்படி வருவாரு? மாப்பிள, பக்கத்துல ஸ்கூல் சவாரி இருக்குது, அத கண்டுக்கணும். ஒரு அரை மணி நேரத்துல வந்துரும்பா. ஊடு புச்சி இருந்தது, நம்மள கண்டுக்க போறோம். பட்டா இவன் தமிழே பேச மாட்டேங்கிறான். தமிழ்ல தான் பேசுறான், ஆனா எல்லாத்தையும் சுருக்குறான். வாங்க மாப்பிள, வாங்க.
இவரும் மாப்பிள்ளைங்கிறாரு. மெட்ராஸ் பாஷா வயசுல பெரிய ஒரு மாமா கூப்பிடு கூப்பிடு. ஆமா மாமா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா வாங்க மாப்பிள்ள உள்ள போய் பேசுவோம். அம்மா இது யாரு? இவன் ஃப்ரெண்டு. இது உங்களதா? ஆமா முக்கியம். இது கூட அவந்துதான். முதல்ல சொல்ல கூடாது. சின்னமணி சின்னமணி யாரு? என் தூரத்து சொந்தம், என் சம்சாரம். வாங்க. நான் சகாதேவன். நான் மகாதேவன். நான் ஆடியபாதம். இது என் சம்சாரம் சின்னமணி. ஏங்க இதுல யாரு மாப்பிள? அங்க வரல சூப்பிக்கிட்டு இருக்காரு அவரே தான். அவரா? அவர்தான். சூப்பர் மாப்பிள்ள. என்னது இங்கிலீஷ்ல சூப்பர் மாப்பிள்ளன்னு? பாத்துட்டு சாப்பிடுறீங்களா இல்ல சாப்பிட்டு பாக்குறீங்களா? சாப்பாடு எல்லாம் இருக்கு, நாங்க பாத்துறோம். சாப்பிடணும் பாத்துறோம் சாப்பிடணும் சாப்பிடணும். வெக்கப்படுறான். நம்ம வீடு மாதிரி இருக்கானே, சாப்பிட்டுட்டே பாக்கலாம். சரி உங்க இஷ்டம். இதா டிஃபன் கொண்டா. நீங்க பாக்கணுங்கிற அவசியமே இல்ல, கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும். இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல? அதான். ஆமா கார் ஷெட் பெருசா சின்னதா? அஞ்சு கார் நிறுத்தலாம். அவ்வளவு பெருசா? என்னது கார் ஷெட் பத்தி கேக்குறாங்க? நம்ம வசதி எப்படி இருக்குன்னு நம்ம கார் செட்ட வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. ஆஹா சரி, பவுன் எவ்வளவு எதிர்பார்க்கறாங்கன்னு கேளுங்க. கொஞ்சம் இப்ப பாரு சூப்பர் மாப்ல, நீங்க என்ன எதிர்பார்க்கறீங்க? என்னடா அது, என்ன எதிர்பார்க்கறீங்கன்னு கேக்குறாரு. நம்மளால எவ்வளவு அட்வான்ஸ் கொடுக்க முடியும்னு கேக்குறாரு. ஒரு ஐநூறு. ஐநூறா? ஒரே பொண்ணு தானே, சரின்னு சொல்லுங்க. சரி. ஏங்க இந்த பாத்திரம் பண்டம் எல்லாம்? ரெண்டு பேருக்கு என்ன பெருசா பாத்திரம் பண்ணுமெல்லாம்? ரெண்டு பேரா? புருஷ முன்னாடி ரெண்டு பேர் தானே, அத சொல்றாங்க. ஏண்டா கார் ஷெட் தானே சுமாரா கட்டியிருந்தாருனா கேட்டுருவோம். ஏங்க ஒழுகுமா? ஏங்க என்னங்க இது ஒழுகுமான்னு கேக்குறாங்க. அவங்க நினைச்சிட்டு இருக்காங்க பந்தல் போட்டு தான் கல்யாணம் நடத்த போறோம், மழை வெஞ்சா ஒழுகுமே நினைச்சிட்டு கேக்குறாங்க. அவங்களுக்கு என்ன தெரியும், பில்டிங் உள்ளதான் கல்யாணம் நடத்த போறோம்னு. சூப்பர் மாப்பிள்ள கடப்பாறையை வச்சு இடிச்சாலும் இடியாது, அவ்வளவு ஸ்ட்ராங். அஞ்சு இன்ஜினியர் வச்சு கட்டினது எங்களுக்கு அது போதும். உள்ள போனதுக்கு அப்புறம் தானே தெரியும். மாப்பிள்ள என்ன பேஸ்கெட் பால் விளையாடுறீங்க? நாங்க அடுத்த வருஷம் ஒலிம்பிக்ஸ் போலான் இருக்கோம். தகர கப் கூட கிடைக்காது. நீ தரமா முடிவு பண்ணிட்டா போதுமா? கீதாவையும் ஒரு வாரத்தை கேட்போம். கேட்டுருவோம். சூப்பர் மாப்பிள்ள நீங்க இப்படியே வாய்க்கல போட்டுட்டே இருங்க, நான் போய் பேசிட்டு வந்துடுறேன். இப்படி திங்கிறவன நான் பார்த்ததே இல்ல. இப்படி ஒரு வாய் வேங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஆடியபதம் சார் இருக்காருங்களா? இருக்காரு, இதோ வந்துருவாரு. கார் ஷீட்டை வாடகைக்கு விட்டாச்சு, நாங்க அதுக்கு வரல. அப்ப உட்காருங்க. மாப்ள உங்களுக்கு வேண்டியவங்களா? உங்களுக்கு வேண்டியவங்க நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். எவன் சொன்னா? யோ எந்திரிங்கயா, யார கட்டியா உள்ள வந்தீங்க? எங்களே வெளியே போக சொல்றீங்க. இல்ல நாங்களா வெளியே போவோம்? தரகர் தான் உங்க மகளா பொண்ணு பார்க்க அமிச்சா. பொண்ணு பார்க்கவா? அப்ப இவங்க யாரு? நான் சகாதேவன். நான் மகாதேவன். நான் சந்தன தேவன். நீ என்ன புளித்தவனா? சும்மா ரியா எரிச்சல கிளப்பாதீங்க. ஏப்பா அப்ப நீங்க பொண்ணு பாக்க வரலையா? நாங்க கார் ஷெட் எல்லாம் பாக்க வந்தோம். அதான் ஆரம்பத்துல இருந்தே ஒழுகுமா ஒழுகுமான்னு கேட்டானா? நான் தான் கேட்டேன். போயா வெளிய, என்ன மரியாதை தெரியுது? ஒழுங்கா போயிரு, இல்ல மெட்ராஸ் பாசில கண்டபடி திட்டுவேன். என்ன மச்சி மாமன் திட்டுறாரு? யோ இத வச்சிட்டு போடா, நானே உடுப்பி ஹோட்டல்ல திருடுனது. போ உன்னே ஒன்னு எடுத்துக்கிறேன். கீதா இவங்களுக்கும் டிஃபனை கொடு. முடியாதுப்பா, எப்ப அவரு என் இடுப்பை தொட்டு தூக்கிட்டாரோ அவர்தான் என் புருஷன். மணந்தால் மகாதேவன், இல்லையேல் மரணதேவன். நம்ம குடும்பம் மகாதேவி படம் மாதிரி ஆயி போச்சு. இப்ப என்னங்க பண்றது? பிஎஸ் வீரப்பா கூப்பிட வேண்டியதுதான். அவர் வந்த உடனே சிரிப்பாரு, அப்புறம் தானே பேசுவாரு. நம்ம குடும்பத்தை பார்த்து அவர் வேற சிரிக்கணுமா? இல்ல பிஎஸ் வீரப்பான்னு சொன்ன உடனே அது மாதிரியே சிரிப்பு வந்துருச்சு. எக்ஸ்கியூஸ் மீ, எனி ப்ராப்ளம்? நேந்திரம் படம் போடா. கீதா நான் சொல்றத கேளுமா? நான் சொன்ன சொன்னதுதான். என்னங்க இப்படி சொல்லிட்டு பாரா? அவங்க ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டாங்க, போய் கூட்டிட்டு வாங்க. எங்க போய் நான் அவங்களை தேடுவேன்? சகாதேவா மகாதேவா இத கொண்டு போனா எவனால சோறு போட்டு போறான். சகாதேவா அடி 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 எங்கயாவது வீடு இருக்குன்னு சொன்னா கொன்னே போடுவேன். இனிமே எவனையாவது ஊர்ல மாப்பிள்ளைன்னு கூப்பிட்ட உன் சம்சாரம் உதவி ஆயிடுவா. எந்த சம்சாரம் மாப்பிள்ள? கேள்வி கேளு. நாளைக்கு ரிக்ஷாவே ஓடாது. மாப்பிள்ள மாப்பிள்ள காரிய மாப்பிள்ள கால்மி மிஸ்டர் மகாதேவன். மிஸ்டர் மகாதேவன் ஏதோ மறந்துருங்க, வாங்க என் வீட்டுக்கு வாங்க, என் பொண்ணை கட்டிக்கங்க. பொண்ணியாச்சி
தம்பி நீங்களாவது சொல்லக்கூடாதா? ஒரே பொண்ணு ஒத்துக்கடா. டேய் அந்த பொண்ணு என்ன பேர் அழகியா? உன் மூஞ்சி கேமடா பொண்ணு கொடுப்பான். ஒத்துக்கடா. முடியாது, அந்த பொண்ணை நான் கட்டிக்க மாட்டேன் மாட்டேன். கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்கிறான், வாடகைக்கு வீடு இல்லாம அலைகிறான். நம்ம இடத்த கொடுத்து செட்டப் பண்ணிட வேண்டியதான். தம்பி நீங்க என் பொண்ண கட்டிக்க வேணாம், வச்சுக்கோங்க. என்னது? நீங்க தங்கறதுக்கு என் கார் செட்ட வச்சுக்கோங்க. கார் செட்டா? கார் செட்ல எல்லாம் நாங்க தங்க மாட்டோம். என் வீட்டுல தங்க. இந்த வாடகை வேண்டாம். சோறு மூணு வேளை சோறு போடுறேன். அப்ப இந்த பெட்டி நான் தூக்குறேன். என் கட்சிக்கு கூட இப்படி ஆள் சேர்த்ததே இல்லப்பா. அவ்வளவு கெஞ்ச வேண்டியதா போச்சு. பாவீங்களா? என்ன சொன்னீங்க? நானா பேசுறேன், பொண்ண பத்துட்டேனே. நீங்க முன்னால போங்க. வாங்க 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 போங்கடா. சின்னமணி சின்னமணி வாங்க மாப்பிள்ள வாங்க. இதோ பாருங்க, இந்த மாப்பிள்ளைய கீப்ளன் கூப்பிட பழக்க வழக்கம் எல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. வாட போலாம். தெரியாம சொல்லிருச்சு மாப்பிள்ள. தம்பி நீங்க உள்ள போங்க, மத்ததெல்லாம் நான் சொல்லிக்கிறேன். போங்க. அதனால மணந்தால் மகாதேவன் மரணதேவன். இவனோட மரணதேவனே எவ்வளவு பெட்டர். மோசமான பாட்டியா இருக்கிறே நீ. ஐயோ அம்மா எங்க இருக்கு வந்த? இந்த காபி கொண்டு வந்திருக்க. காபியா? குடு. கேக்குறேன் என்ன, தப்பா நினைக்காதீங்க. ஐயோ எச்ச பண்ணிட்டேன், பரவாயில்லையா? அது இல்லைங்க, போர் அடிக்குது. சினிமாக்கு போலமா? சினிமாவுக்கா? என்னோடையா? ஆமா. என்ன சினிமா? அது லவ் சப்ஜெக்ட், காதல் சொரோ. கையடு, இந்த மாதிரி சினிமால பார்த்தா என் மனசு கெட்டு போயிடும். அப்போ பக்தி படம் போலமா? சிவகவி. சிவகவியா? அது ரொம்ப பெரிய படம், நேத்தி மேட்னி ஷோவே இன்னும் முடியலையா. ஐயோ ஒரு நிமிஷம் இல்லைங்க, இந்த டிரெஸ்ல நான் எப்படி இருக்கேன்? தினத்தந்தி கன்னித்தீவு கதை சிந்து பாக் மாதிரி இருக்கேன். ஐயோ மோசமான ஆளியா நீ. அடிபடலையா? புதுசா கட்சி ஆரம்பிக்க போறாங்களே, இவங்களை நம்பி இந்த நாடே வரப்போகுதுன்னு நினைச்சேன். இவங்க சம்சாரம் கூட வரல. அமைச்சராக போறேன், அமைச்சராக போறேன். கிழிப்ப இப்படியே ஆட்டிக்கிட்டே இரு, நம்ம அங்க போயிட வேண்டியதான். எப்பா அங்க வந்ததுல இருந்து தொலைச்சிடாதீங்கப்பா, நான் நிம்மதியா பொழப்பு நடத்தணும். எங்க புரோகிராம் காணா? புரோகிராமே மாத்தி புரோகிராமே நில்லுங்க. ஏன் சொல்லிக்கிட்டு இருந்தீங்க? பாதி ஓடி நீங்க மட்டும் பாதியிலே ஓடி வரலையா? நம்ம நாலு பேரும் எந்த இடத்துல முழுசா இருந்திருக்கோம், பாதி பாதியா தானே இருந்திருக்கோம். என்னங்க எங்க ரெண்டு பேரும் விட்டு நீங்க ரெண்டு பேரும் ஓடாந்துட்டீங்க? ஓடி வர்றதுதான் கை வந்த கலையாச்சு. அப்படி ஓடி வர அளவுக்கு என்னங்க நடந்து போச்சு? பின்ன இல்லையா, நம்ம நாலு பேரும் எவனும் மீட்டிங்க்கும் கூப்பிடுறது இல்ல, வருமானமும் இல்ல. நம்ம கட்சி கொள்கையெல்லாம் அறிக்கையா வர வேண்டியதா போச்சு. அவ்வளவு ஏன், நம்ம கட்சிக்குன்னு ஒரு ஆபீஸ் கூட இல்லையே. நம்ம வீடு இருக்கு, இந்த வீட்டு மேலதான் ஒருத்தன் கேஸ் போட்டிருக்கான். நீ கட்சிக்காக வசூல் பண்ண கோடிக்கணக்கான பணத்துக்கு கணக்கு கேட்பேன்னு சொன்னீங்களே. சொன்னேன். மீண்டும் பொருளாளர் பதவி கிடைக்கிறேன். எழுதி வச்சிருக்கேன், ஒண்ணு இல்ல பத்து, யார் கேட்டாலும் கொடுப்பேன். இந்தாங்க நீங்க ஒண்ணு வச்சுக்கோங்க. நாகராஜனை வெளியே அனுப்பிச்சு அப்புறமா உங்களை கூப்பிட்டுக்கிறேன். வேலை போட்டு குடுக்கறதா முடிவு பண்ணிட்டேன். எனக்கு அதிகம் பேசினா பிடிக்காது. அதிகமா பேசல, என்ன வேலை என்ன ஆகுது? இந்த ரெண்டு பொம்மையும் எடுத்து இந்த பையில போட்டுக்கிட்டு மார்க்கெட்ல போய் வித்துட்டு வரணுமா? எனக்கு அதிகமா பேசினா பிடிக்காதுன்னு சொன்னீங்க. நீ என்ன பண்ற? இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கிற பிள்ளையார் கோயில் மண்மேட்ல போய் நிக்கிறேன். அங்க ஒருத்தன் பையோட வருவான், அவங்க கிட்ட பத்தி பெட்டி இருக்கான்னு கேக்குற. இதுக்காக 10 கிலோமீட்டர் தூரம் போகணுமா? என் பேக்கெட்லயே வெட்டி போய் கேக்குறேன். அப்புறம்
அப்படி அவன் வாத்தி பெற்று கொடுத்தான்னா அவன் கிட்டயே கேக்கணுமா? ஷட் குதிரைக்கு எத்தனை கால்னு கேக்கணும். குதிரைக்கு நாலு கால் தானுங்களே. வேலை வேணுமா வேணாமா? நான் அதிகமா பேசல, நீங்க சொல்லுங்க. அப்படி அவன் ஆஞ்சுக்கான் சொன்னான்னா இந்த பைய அவங்கிட்ட கொடுத்துட்டு அவன் தர பைய வாங்கிட்டு இங்க வரணும். அப்படி வந்தா உனக்கு 1000 ரூபாய். உங்ககிட்ட 800 ரூபாய் இருக்கா? எதுக்கு 1000 ரூபாய் சம்பாதிக்கிற? வட்டி பொட்டிக்கு எத்தனை காலு? குதிரைக்கு 5 பொட்டி. வட்டி பொட்டிக்கு எத்தனை காலு? குதிரைக்கு 5 பொட்டி. பாஸ், இவ்வளவு பெரிய வேலை இவனை நம்பி. நீ பாசா நான் பாசா? அவன் தொழிலுக்கு புதுசு, அவனை ஃபாலோ பண்ணு. ஓகே பாஸ். புள்ளியாரப்பா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும்ப்பா. கோவிலுக்கு பக்கத்துல மண்மேடு, முதலாளி சொன்ன இடம் இதான். என்ன இன்னும் கஸ்டமரை காணும்? அதே ஜோடனா போய் இது நம்ம ஆளு. ஹலோ சார், பட்டி பட்டி இருக்கா? இந்தாங்க. குதிரைக்கு எத்தனை காலு? நாலு காலு. நாலா? இந்தாய வட்டி பட்டி, நீயே வச்சுக்க. இவன் இல்ல. அதே ஜோல்னா போய் பாட்டி வத்தி பட்டி இருக்கா? ஜோல்னா போய் இருக்குன்னு கேட்டேன். நான் சொன்னால யாமத்துல இருக்குல்ல, ஓரளவுக்கு இருக்கு. கோவில், மண்மேடு, பத்தி பொட்டி, குதிரைக்கு எத்தனை கால்னு கேட்பான். நீ 5 கால்னு சொல்லணும். 4 கால் தானே சார்? நீ 5 கால் தான் சொல்லணும். அதுக்குதான் உனக்கு சம்பளம். இந்தா இந்த பைய கொண்டி அவன்கிட்ட கொடுத்துட்டு அவன் கொடுக்குற பைய வாங்கிட்டு வா. ஓகே ஓகே. இதுக்கு நான் பெய்ய படிக்காம இருந்தேன். பாஸ், 5 லட்சம் ரூபாய் பேப்பர்ல உள்ள இருக்கிறது பணம் அவனுக்கு தெரியாதுரா. போலீஸுக்கும் சந்தேகம் வரக்கூடாது. அதுக்கு தான் புதுவாள் சோல்னா பை மலோமி. ஆண்டவா, ஒரு குதிரை கூட 5 கால் இல்ல, என்ன உலகண்டா இது? மத்தி பொட்டி என்ன நாளாம்? நாளாவா? யோ மணல் மேடு இதுதான். மகாதேவா, சகாதேவா. என்னடா இங்க? இதான் என் வேலை. எது வத்தி பெட்டி வைக்கிறதா? இல்லடா. ஆமா, நீங்க இங்க? எனக்கும் இங்கதான் வேலை. என்ன பெரிய வேலை? எவனோ ஒருத்தன் ஜோல்னா பையோட வருவானா, அவங்க கிட்ட வத்தி பெட்டி இருக்கான்னு கேட்கணுமா? இருக்குன்னு கொடுக்கணுமா? குதிரைக்கு எத்தனை கால்னு கேட்கணுமா? 5 கால்னு சொல்லணுமா? உடனே இந்த பைய கொடுக்கணுமா? நானும் இந்த பைய கொடுத்துடணுமா? நீதானா இந்த பையன்? ஆமாண்டா சின்ன பையா. குழந்தை அழுவுதுரா. நம்ம கிட்ட தான் 2 பொம்மை இருக்க, ஒன்ன கொடுத்துருவோம். இந்தம்மா பாப்பா பொம்மை. கைய புடிச்சு விளையாடலாம், தாளை புடிச்சு விளையாடலாம், தலைய திருகி விளையாடலாம். பாப்பா, உன் பேர் என்ன? மில்லோமே. மகாதேவா. சகாதேவா. இந்த தடியன் தான் எனக்கு வேலை கொடுத்தது. இந்த அரை மூட்டை எனக்கு வேலை போட்டு கொடுத்தது. என்ன கெக்க பகை சிரிப்பு? உங்களுக்கு தான் ஒத்தர ஒத்தர தெரியும்ல. நீங்களே பைய மாத்திக்க வேண்டித்தானே? என்னையே அனாவசியமா மாட்டி விடுறீங்க. நீங்க 2 பேரும் கூட்டாளிகளா? டேய், நாங்க கேக்குற கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லுங்கடா. பைசம் எங்க? உம்முடியாஸ்ல விக்குது. பணம் எங்கே? பேங்க்ல இருக்குது. என்னங்கடா விளையாடுறீங்க? ஆமா, நீ பெரிய கவாஸ்கர் உன்னோட விளையாடுறதுக்கு வெறும் பேப்பர்ல பொட்டலத்தை வச்சுட்டு பணம் எங்க நான் கேக்குற? அதானே 2 பொம்மையை கொடுத்துட்டு வைரம் எங்கன்னு கேக்குறியா? அரை மொட்டை அது அடிமடையா? அந்த பொம்மைக்குள்ள தான் வைரம் இருக்கு. வைரம்? யூ மீன் கோல்ட்? 2 பையையும் எங்கடா மறைச்சு வச்சிருக்கீங்க? நாங்க மறைச்சு வைக்கலீங்கோ, புதைச்சு வச்சோம். எங்கடா புதைச்சு வச்சிருக்கீங்க? இருட்டுல தெரியாது, நாளை காலையில எடுத்து தர்றோம். நாளைக்கா? மில்லோம அவங்க வழியிலே போட்டும் வீச்சு பிடிப்போம். சரி, அது வரைக்கும் நாட்டியம் ஆரம்பமாகட்டும். என்ன பாஷடா அது? ரெண்டு பேரையும் பார்க்க இவாங் சுவாங் மாதிரி இருக்காங்க.
மரியாதடா மரியாதை. எங்க சார் போச்சு வச்சிருக்கீங்க? இங்க தாங்க ஒரு மரத்து கீழே, அந்த மரத்தை கூட 111 போட்டிருக்கோம். என்ன ஒரு மரத்துலயும் நம்பரை காணும்? இங்க பழகலடா. அங்கடா இல்லம்ம ஃபாலோ மீ இமாமி ரெக்ஸோனா லைஃப் பாய் ரெக்ஸ் ஃபாலோ மீ வாங்கடே ஏவாடி நிலைப்போ லைஃப் பாய் இருக்கும் ஆரோக்கியம் இருக்கும் இங்கடா. ஏய் அங்கடா இங்கடா சீக்கிரம் குதிக்கலடா இங்கடா. கிடைச்சுதா? போய் பாருங்களேடா ஒழிந்தார்கள் துரோகிகள். மலோமி மிலோமா மலோமி மிலோமா என்ன பாக்குறீங்க? எல்லாமே எங்க ஏற்பாடுதான். இத்தனை பேரை குழியோடு புடிச்சு கொடுத்துருக்கோம். ரிவார்டு கிவார்டு அவார்டு. ஸ்டேஷனுக்கு வாங்க. எக்மோர் ஸ்டேஷனா? இல்ல சென்ட்ரல். ஓ இங்க தானே வச்சிருந்தேன். மனைவி ஒரு மந்திரி, அவள் தானே ராஜதந்திரி. பணத்தை காரணம் நான் தேடிக்கிட்டு இருக்கேன். சத்தியமா நான் எடுக்கல. நானே உங்ககிட்ட 5000 ரூபாய் வாங்கலான்னு வந்தேன். 5000? எதுக்கு? ஆமா, எங்க கட்சி ஆபீஸ் யாருக்கு சொந்தம்னு ஒரு குரூப் கேஸ் போட்டிருக்கு, அது எதிர்த்து வாதாடணும். நீங்களும் உங்க கட்சியும் என்ன பண்றது? ஆபீஸ் யாருக்குன்னு இன்னும் தெரியலையே. தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? அதுல ஒரு நினைவு சின்னம் வைப்போம். வேற வேலை இல்ல. நயா பைசா தரமாட்டேன். தேர்தல் வந்தா மொத்தமா சம்பாதிச்சிடறேன். சென்ட்ரல் ஸ்டேஷன், எக்மோ ஸ்டேஷன் எல்லாமே நமக்கு தான். போலீஸ் ஸ்டேஷன் உன் பேர்ல எழுதி வச்சிடறேன். என்ன கேஸ் வந்தா தப்பிச்சுக்கலாம்ல? முதல்ல தேர்தல் வரட்டும், அப்புறம் பாத்துக்கலாம் போய்யா. உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? பணத்துக்கு என்ன பண்றது? ஏ சாமி, கொடுத்த 5000 ரூபாய் பணத்தை கேட்டா இப்ப அப்பன்னு சாக்கு சொல்றீங்க? எப்பதான் கொடுக்க போறீங்க? வச்சுக்கிட்டு வஞ்சனையா பண்றேன். என் கட்சி செலவுக்கு 5000 ரூபாய் என் பொண்டாட்டி கிட்ட கேட்டேன். என் பொண்ணு கல்யாணத்துக்கு வச்சிருக்கேன்னு சொல்லிட்டா. ஏன் சாமி விளையாடுறீங்களா? எவ்வளவு பணம் வச்சிருக்கீங்க? உங்களுக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு. பொண்ணு பொண்ணுன்னு சொன்ன உடனே எனக்கு ஐடியாவே வருது. என் பொண்ணு கீதா மேல என் சம்சாரத்துக்கு அளவு உடந்து பிரியும். நீ என்ன பண்ற? என் பொண்ணு கீதாவை ராத்திரியே கடத்திடுற. நீ என்ன சாமி சொல்றீங்க? அம்மாதான் ஐயா. கடத்திட்டு போய் 20000 ரூபாய் கேளு, என் சம்சாரம் கொடுப்பா. நீ 5000 ரூபாய் எடுத்துக்க, 15000 ரூபாய் எனக்கு கொடுத்துரு. கடனை இப்படித்தான் வசூல் பண்ணணுமா? சரி, ராத்திரி எத்தனை மணிக்கு வரட்டும்? இல்ல எத்தனை மணிக்கு வரட்டும்னு கேட்டேன். இப்படி கேட்டுக்கலாம்ல? கரெக்டா ராத்திரி 12 மணிக்கு வந்துரு. கீதா பெட்ரூம்ல இடது பக்கம் படுத்திருப்பான். நீ என்ன பண்ற? உன் அசிஸ்டன்ட் பக்கோட கூட்டு வந்துரு. முகமூடியோட வரணும் முக்கியம். சரி சரி வந்துடுறேன். வெறும் கடத்தல் மட்டும்தானா? ரேப்பிங் எல்லாம் ஒண்ணும் இல்லையா? அது என் பொண்ணியா? நல்ல வேலை கேட்டேன். இல்லைன்னா என் பொண்ணு கற்பு என்ன ஆயிருக்கும்? போ வரேன் சாமி. அவசியம் ராத்திரி 12 மணிக்கு வந்துடணும். மணி 12 ஆச்சு. இந்த நேரம் நம்ம ஆளுங்க வந்திருப்பாங்க. பெட்ரூம் கிட்ட கத்தியோட ஒரு ஆளு. ஐயோ, இந்த சிலையோட நிழல் இந்த சிலையும் கடத்திட வேண்டியதான். நம்ம வீட்டு சிலை கடத்துற புத்தி நமக்கு போகலையே. பக்குவடா, பக்குவமா வாடா. ஏன்னு ஏது விவகாரத்துல மாட்டிக்கிற மாட்டாம சபத்தம் போட்டு பேசாதரா? ஐயா எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருப்பாரு. கடத்துற வேலை ஒண்ணுதான் நமக்கு. வா பார்த்து வாடா. மறுபடியும் இருந்தாலும் தூக்கத்துல தொந்தரவு பண்ணாலும் பண்ணுவாரு. பேசாம நம்ம கீதா ரூமுக்கு போக வேண்டியதுதான். சரியான குடும்பமா இருக்கு.
இவர் கீதாவுக்கு உண்மையான அப்பனு சந்தேகமா இருக்குது. மாமா கட்டலுக்கு இடது பக்கம் வந்துட்டீங்களா? கடத்துங்க. என்னங்க நீங்க தூங்க விடாம தொல்லை பண்றீங்க? வாங்க வாங்க கப்புனு தூக்குங்க. காவேரி தான் இருக்கா? எங்க கீதாவை காணும்? என்னது கீதாவை காணுமா? ஐயோ எவனுங்களா தூக்கிட்டு போ. அது என்ன அவய குரல்? அது என் மனைவியின் கீச்சு குரல். கீச்சு குரலி கீச்சு குரலி. ஐயோ வயசான காலத்துல என்ன என்னடா பண்ண போறீங்க? என்னடா வந்து காப்பாத்துங்களேன். ஐயோ எவ்வளவு ரெண்டு பேரும் எனக்கு பதிலா அம்மா தூக்கி போறாங்க. அம்மா ஒண்ணு ரெண்டு மூணு நாலு நாலு நாளே ஒரே குழப்பம் தான். யாரா நீங்க? சகாதேவன் மகாதேவன். நீங்களா? அப்ப அவனுங்க யாரு? இவங்க யாரா இருந்தா நமக்கு என்ன? அது சரி நீங்க போங்கப்பா போங்க. இவங்களை சும்மா விட்டுற முடியுமா? அதானே எங்களுக்கு போட்டிய வந்திருக்காங்க. போட்டியா? ஆமா நீங்க ஏன் முகம் மூடி போட்டு வந்தீங்க? ஆமா நீங்க எதுக்கு கடத்து கடத்துன்னு சொன்னீங்க? அது வந்து இந்த ஆமா நீங்களும் எங்களை கேள்வி கேட்க வேண்டாம். நாங்களும் உங்களை கேள்வி கேட்கல. கேள்வி நேரம் ஓவர். டிங் டாங். நீங்க ஏன் வீணா அடிச்சுக்கிறீங்க? நானே சொல்லி சொல்லு. நான் ஏன் கடத்த வந்தேன்? ஐயா தான் அம்மாவ வேற இந்த ஒரு ஐட்டத்தை வச்சுக்கிட்டே அலைகிறான். ஞானகுட்டிக்கு கோமணம் கட்டின மாதிரி. நல்ல வேலை என் சம்சாரத்தை காப்பாத்துனீங்க. இல்லைன்னா என்ன ஆகும்? நீங்க ரெண்டாம் கல்யாணம் பண்ணிப்பீங்க. போனா போதுன்னு விட்டுருவேன். அப்படியா? அவ இல்லைன்னா நாளைக்கு விழாவே கொண்டாட முடியாதுப்பா. என்ன விழா? எங்களுக்கு கல்யாணம் ஆகி 25வது ஆண்டு வெள்ளி விழா. அண்டா காகசம் அபு காகசம் தாம்பரம் தலையான் குப்பி. தேர்தல் வந்த மாதிரி எவ்வளவு சந்தோஷம். சாமியாரே நீங்க தான் ஆசீர்வாதம் பண்ணணும். மகனே உனக்கு கலவர துன்பம் எல்லாம் ஆர்டினரியா போகும். ஐயோ இங்க வந்து உன் லாண்ட்ரி பத்தி காமிக்க ஆரம்பிச்சிட்டியா? ஏதாவது வந்தா சொல்லு. கூட இஸ்திரி பெட்டி வச்சு எடுக்கிற மாதிரி இஸ்திரிய கிழிச்சிருவேன். சும்மாரியா அர்ஜெண்டா ஆசீர்வாதம் பண்றாரு. ரொம்ப தேய்க்காதீங்க கைரேகை அழிஞ்சிட போகுது. அண்டா காக்கசம் அபு காக்கசம் தாம்பரம் தலையான் குப்பி. எங்க நீங்க வர மாட்டீங்களோன்னு பயந்துட்டேன். யாமிருக்க பயமேன் யாமிருக்க பயமேன். இது நம்மளுதாச்சு. அவர் காமிச்சுக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் சேர வேண்டியதுதான். நான் என்ன செய்ய? முதுகுல ஏறி குத்து. இப்படி உட்காரியா? ரொம்ப அழுக்காது. ராஷன் போடுறியா? ஐயோ உன் புத்திய காமிக்கிறிய. போயா அல்லே வளர்க்கலையா? அண்டா கா கசம் அபு கா கசம் தாம்பரம் தலையாம் குப்பி. மூணாவது குப்பி. பயணங்கள் முடிவதில்லை, கோபுரங்கள் சாய்வதில்லை, அலைகள் ஓய்வதில்லை. என்ன சினிமா பட போட்டியா நடக்குது? இவ்வளவு சாமியார்கள் வந்திருக்கீங்களே, என்ன சாமியார் பண்ண வச்சிருக்கீங்களா? அண்டா கா கசம் அபு கா கசம் தாம்பரம் தலையான் குப்பி. அட போங்கயா உங்களுக்கு வேற வேலையே இல்ல. வந்துகிட்டே இருக்கானுங்க. பரோட்டா பக்கிரி சாமி கரெக்டா வந்துட்டார். ஏ சாமி லேட்டு? பரோட்டாவுக்கு மாவு பிசைஞ்ச அதான் லேட். என்னங்க இது பரோட்டா மாவு பணியாருக்குன்னு சொல்றாரு? அதானே ஒண்ணுமே புரியலையே. காவேரி பிரச்சனையை தீர்க்கறதுக்காக நாலு பேர் வந்திருக்காங்க. எத்தனை பேர் வந்தாலும் சரி காவேரி பிரச்சனை தீரவே தீராது. முதல்ல வந்தது இந்த சாமியார் தான். இவர் தான் உருப்படியா பிரச்சனையை தீர்த்து வைப்பாரு. உருப்படி ஒன்னதான் ஞாபகத்துக்கு வருது. கரை போட்ட வேட்டி காணும் நீங்கல்ல அது கிடைச்சிருச்சு. ஆரம்பிச்சா ஏதாவது பேசுன துவைச்சிருவன் துவைச்சு. சும்மா இருங்க. இந்த சாமி கரெக்டா சொல்லுவாரு. நீங்க சொல்லுங்க சாமி. காவேரி பிரச்சனை ஒரு பிரச்சனையா? நான் எதற்கு இருக்கிறேன்? நான் என்றால் நான் வேறு என் பக்தன் வேறா? காவேரியை என் பக்தன் சகாதேவனே திருமணம் செய்து கொள்ளட்டும். இவர் சொல்றது கரெக்டே. நீங்க என்ன சொல்றீங்க? காவேரி சகாதேவனுக்காகவே பிறந்திருக்கா. ஆனா எக்காரணம் கொண்டும் உங்க பொண்ணு கீதா மகாதேவனை கட்டிக்கவே கூடாது. பாவம் மகாதேவன் குழைச்சு போட்டோம். குழந்தை பையன்
நான் சொல்றேன் நான் சொல்றேன் சொல்லையா காவேரிய வீரப்பா கல்யாணம் பண்ணி கொடுக்கல உங்க எல்லாரையும் கைமா பண்ணி இவன் வேற ஆரம்பத்துல இருந்தே மாவு பொரோட்டா கைமான்னு யாரும் பேசாதீங்க நானே சொல்றேன் உங்க பொண்டாட்டி சின்ன மணிக்கு வயசு ஆயிடுச்சு அதனால காவேரிய நீங்களே கல்யாணம் பண்ணிக்கோங்க இது கூட நல்லா இருக்க இல்ல வாய திறந்தே வசனம் வந்துருச்சு யோ நிறுத்தியா எல்லாமே செட்டப் பண்ண சாமியார் தான் இந்த பிரச்சனைக்கு நானே ஒரு முடிவு கட்டுறேன் காவேரி நான் சாதாரணமா எந்த பொருள் மேலே ஆசை வைக்க மாட்டேன் அப்படி ஆசை வச்சிட்டேன் அதை நான் அடையாம விட மாட்டேன் அடையா அந்த டைலாக் நான் சொல்ல வேண்டியது மூட்டை எப்படிடா இந்த தடவை நீ என்ன ஏமாத்தவே முடியாது காவேரி கண்டிப்பா உன் கழுத்துல தாலி கட்டியே தீருவேன் நீங்க போய் ஒரு மணி நேரம் ஆச்சு துப்பணி இலாக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பேரு ஒரு துப்புக்கு கூட லாய்க்கு இல்ல இந்த நேரம் என் ரத்தத்தின் ரத்தமான என் கட்சிக்காரங்களுக்கு தெரிஞ்சிருந்தா உங்களை கவுத்து விட்டுருப்பாங்க உனக்கும் தெரிஞ்சு போச்சா சும்மா இருறா என் சம்சாரத்தை எப்படியாவது கண்டுபிடிச்சு கொடுத்துருப்பாங்க அதானே கொஞ்சமாவது அக்கறை எடுத்துக்கிறீங்களா பொறுப்பு இல்லாம எப்படி சும்மா இருக்கீங்களே நாங்க ஒண்ணு பொறுப்பு இல்லாம இல்ல நெகத்தை கடிச்சுக்கிட்டு இருக்கோம் இதுல இருந்து என்ன தெரியுது நெகத்தை திங்க போறீங்கன்னு தெரியுது இல்ல யோசிச்சுக்கிட்டு இருக்கோம் தெரியுது ஐடியா என்ன என்ன இல்ல யாருக்காவது ஐடியா வந்தா எங்கிட்ட சொல்லுங்க ஹலோ நான் வீரப்பா பேசுறேன் சின்னமணி எங்கிட்டதான் இருக்காங்க இன்னைக்கு சாயந்தரம் ஆறு மணிக்குள்ள பல்லாவரம் மலையடி வாரத்துல காவேரியை கொண்டாந்து ஒப்படைச்சிங்கன்னா சின்னமணி உயிரோட பாக்கலாம் இல்ல சின்னமணி காலி என்னாச்சு தூக்கிட்டு போயிட்டான் என்னாச்சு காவேரி ஆறு மணிக்குள்ள பல்லாவரம் மலையடி வாரத்துல ஒப்படைக்கலனா அத்தைய கொன்னுடுவானா ஐயோ அதென்ன எல்லா வில்லனும் மலையடி வாரத்துக்கே கொண்டு வர சொல்றாங்க வேற இடமே கிடைக்கலையா எங்க இருந்து போன் பண்ண அட்ரஸ் எல்லாம் வழக்கமா கொடுப்பானே ஐயோ நொடிக்கு நூறு தூரம் சின்ன மணி குயிலேன்னு பாடுவேனே இனி யார பார்த்து பாடுவேன் மாமா என்னால அத்தைக்கு எந்த வித ஆபத்தும் வந்துட கூடாது என்ன கொண்டு போய் அங்க விட்டுங்க ஏண்டி ஏன் இப்படி பைத்தியக்காரத்தனமா பேசுற சுமார் காவேரி எங்களை என்ன கையால் ஆகாதவன் நினைச்சியா பொறுத்து இருந்து பார் ஐயோ இவனுக்கு போற போக்க பார்த்தா சின்ன மணியை விட்டுட்டு வில்லனை கூட்டிட்டு வந்துருவானு போல இருக்கே வில்லனை வச்சு நான் எப்படி குடும்பம் நடத்துவேன் எப்படி நடத்துவேன் சின்ன மணி நாம் போறேன் தேடி இங்கே உன் ஜோடி இல்லாம கேட்டாச்சா பதிலும் சொல்லாம குக்கு என கூவரே நடி கண்மணி கண்மணி பதில் சொல்லு நீ சொல்லு நீ இப்படி கட்டி தொங்க விட்டுட்டானுங்களே நம்ம இருக்கிற இடத்த எப்படியாவது சொல்லி ஆகணும் போன இந்த நம்பரை எப்படியும் சொல்லிடணும் என் வீட்டுக்காருக்கு உடம்பு சௌரியம் இல்ல தம்பி நான் என்ன டாக்டரா மருந்து மாத்திரை குடுக்கறதுக்கு தம்பி என் வீட்டுக்கு ஒரே ஒரு போன் பண்ணி என் வீட்டுக்காரர் என்னென்ன மாத்திரை சாப்பிடணும்னு மட்டும் சொல்லிடுறேன் தம்பி அக்கா தம்பி போன்ல வேற எதுவும் பேசக்கூடாது போன் நம்பர் என்ன 4 2 1 4 3 ஹலோ சின்னமணி என் சம்சாரத்துல கொஞ்சம் பேச வர்றீங்களா சின்னமணி எப்படி இருக்க நான் நல்லா இருக்கேன் முதல்ல நான் சொல்ற மருந்து மாத்திரையில எழுதிக்கங்க மாத்திரையா எதுக்கு சொன்னா கேளுங்க முதல்ல பேப்பரும் பேனாவும் எடுத்துக்கங்க டெல் மீ பேனா எடுத்து எத்தனை நாள் ஆச்சு அனாசின்ல 4 4 4 அனாசினா நாலு ஆஸ்ப்ரோல 3 3 சாரிடோன்ல 4 பர்கோலக்ஸ்ல 4 4 விக்ஸ் 2 ரெண்டு 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 எப்படி போடுறது பிள்ளையார் சொல்லி மாதிரி போடணும் ரெண்டு அமிர்தாஞ்சன 1 இவ்வளவு சாப்பிட்டு ஆள் க்ளோஸ் ஆயிருவாங்களே எங்க திருப்பி சொல்லுங்க சொல்றேன் 4 3 4 4 2 1 அதேதான் மறந்துடாதீங்க கண்டிப்பா சாப்பிடணும் மாமாவுக்கு மாத்திரை சொல்லிட்டேன் தம்பி தம்பி என் பொண்டாடிக்கு கூட உடம்பு சரியில்லை தம்பி அட போயா எங்கிருந்து பேசுறேன்னு கேட்டா மாத்திரையை சாப்பிட சொல்றாளே போன இடத்துல இவளுக்கு பைத்தியம் முடிச்சிருச்சா 434421 மாத்திரை சாப்பிட்டா அதுக்கே ஒரு மாசம் ஆகுமே இதுல ஏதோ விஷயம் இருக்குன்னு என் துப்பறிய மூளைக்கு தோணுது கரெக்ட் மகாதேவன் 48வது பக்கம் தேடு புக்கிலேயே 40 பக்கம் தானே இருக்கு அப்பா போலீஸ்க்கு போன் பண்றீங்களா இது 8 பக்கம் கொண்டாந்து கொடுத்துருவாங்களா 43 44 21
மகாதேவா. சகாதேவா ஆரம்பிச்சிட்டாங்கய்யா. இது என்ன மகாதேவி படமா? சீக்கிரமா ஒரு முடிவுக்கு வாங்கடா. இதே உங்க இருக்கிற இடத்தோட போன் நம்பர் இருக்க கூடாது. கரெக்ட். டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணா இந்த நம்பர் இருக்கிற அட்ரஸும் சொல்லிடுவாங்க. என்கொயரி நம்பர் 100 தானே? 95 இல்ல 96 இன்னும் பிரமாதமா எறிவேன். இது பாத்தியா சைக்கிள் செயின். சைக்கிள் செயின் இது இருந்தா தான் மந்திரி பதவியே கொடுப்பாங்க. பிரமாதமா சோடா பாட்டில் வீசிறிய. நீ கூட கட்சி ஆரம்பிக்கலாம். அடுத்த வாரிசு நான் தானே. ரெடியா இருக்கீங்களா? அம்மா அப்படியே நான் செத்துட்டா சமாதி கட்டுங்க. பிரச்சனை பண்ணிடாதீங்க. வசூல் பண்ணி வாயிற போட்டாதடி.